வணக்கம் விளையாட்டு ரசிகர்களே, இலங்கையின் முதல் தர விளையாட்டு இணையதளம் த பப்பரே டாட் காமின் மற்றொரு கிரிக்கெட் காணொளி ஒன்றின் வாயிலாக உங்களை சந்திக்கும் நான் முகமது விஷால். இலங்கை கிரிக்கெட் சபையினால் இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது தேசிய ரீதியிலான கிரிக்கெட் தொடர் பற்றிய முக்கியமான அறிவிப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக வெளியாக இருந்தது. அந்த அடிப்படையில் தேசிய சூப்பர் லீக் 4 நாட்கள் கொண்ட கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை இலங்கையில் இருக்கக்கூடிய 5 பிரதான மைதானங்களில் நடைபெற இருக்கிறது. அதேபோல் 5 அணிகள் பங்கு பெற்றக்கூடிய இந்த போட்டித் தொடரினுடைய 5 அணிகளும் இலங்கையில் இருக்கக்கூடிய 5 பிரதான நகரங்களை அடிப்படையாக கொண்டு அறிவிக்கப்பட்டிருப்பதும் மற்றும் ஒரு சிறப்பு அம்சமாகும். அந்த அடிப்படையில் குழும அணியினுடைய தலைவராக குசல் மெண்டிஸும், ஜஃப்னா அணியினுடைய தலைவராக தனஞ்சய் டி சில்வாவும், கண்டி அணியினுடைய தலைவராக நிரோஷன் டி கொல்லவும், காலி அணியினுடைய தலைவராக ரமேஷ் மெண்டிஸும், நம்புள் அணியினுடைய தலைவராக கமிந்து மெண்டிஸும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போட்டித் தொடருக்காக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய வீரர்களை பொறுத்தமட்டில் இலங்கை கிரிக்கெட் அணிக்காக விளையாடி வரக்கூடிய வீரர்களோடு கழகமட்ட போட்டிகளில் அண்மை காலங்களில் திறமைகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய 100 வீரர்களை உள்ளடக்கியதாகத்தான் இந்த 5 அணிகளுக்குமான வீரர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த குழாங்களில் எத்தனை தமிழ் பேசக்கூடிய வீரர்கள் இல்லாவிட்டால் இலங்கையைச் சேர்ந்த சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த எத்தனை வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பதுதான் மிகப்பெரியதொரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பில் தான் நாங்கள் இந்த காணொளியில் விரிவாக ஆராய இருக்கின்றோம். இந்த போட்டித் தொடரை பொறுத்த மட்டில் வழக்கம் போல எந்த ஒரு தமிழ் பேசக்கூடிய வீரருக்கும் இந்த போட்டித் தொடருக்காக அறிவிக்கப்பட்ட குழாத்தில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது தான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அண்மை காலமாக குறிப்பாக தேசிய ரீதியிலான கிரிக்கெட் போட்டித் தொடர்களில் கழகமட்ட போட்டிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி வரக்கூடிய எந்த ஒரு வீரருக்கும் இந்த போட்டித் தொடரில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இது தேர்வாளர்களுடைய தீர்மானமாக இல்லாவிட்டால் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகம் எடுத்த முடிவா என்பது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு கேள்விக்குறியாகவும் இருந்து கொண்டு து. கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இலங்கை கிரிக்கெட் சபையினால் பிரதான கழகங்களுக்கு இடையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்ட 3 நாட்கள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் மோஸ் விளையாட்டுக் கழகத்துக்காக விளையாடிய ஒரு வீரர் தான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு சுழல் பந்து வீச்சாளர் தான் தீஷன் விதூஷன். அந்த போட்டித் தொடரில் 8 போட்டிகளில் விளையாடிய அவர் 39 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்களில் முதல் 15 இடங்களில் இடம் பிடித்திருந்தார். ஆனால் அந்த வீரருக்கே இந்த போட்டித் தொடரில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களை இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவர் அந்த தொடரில் திறமைகளை வெளிப்படுத்தியதன் காரணமாகத்தான் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற LPL தொடரில் ஜஃப்னா கிங்ஸ் அணியில் இடம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இவ்வாறான தேசிய ரீதியிலான தேசிய சூப்பர் லீக் போட்டித் தொடரொன்றில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் பயிற்சியாளர்களா, கழக மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா, எங்களுடைய தேர்வாளர்களா என்பது புரியாத புதிராகவே தற்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தீஷன் விதூஷனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காததை போல வியாஸ்காந்தை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும். LPL தொடர் மூலமாக அனைவராலும் பேசப்பட்ட ஒரு வீரர், குறிப்பாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இந்த சுழல் பந்து வீச்சாளருக்கும் இந்த போட்டித் தொடரில் எந்த ஒரு அணியிலும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. LPL தொடரில் 13 விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்களில் 4வது இடத்தை அவர் பிடித்துக்கொண்டு அந்த தொடர் மூலமாக சிறப்பாக செயற்பட்டிருந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது பங்களாதேஷில் நடைபெற்று வருகின்ற BPL தொடரில் செட்டக்ரோம் சேலஞ்சர்ஸ் அணிக்காக விளையாடி வருகிறார். ஆனாலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் தேசிய ரீதியிலான போட்டிகளில் அவர் விளையாடுவது மிகவும் அரிதாக இருப்பதன் காரணமாகத்தான் இலங்கை அணியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்ற விடயம் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய அணியில் இடம்பெற வேண்டுமானால் அந்த நாட்டில் நடைபெறக்கூடிய முக்கியமான கழகமட்ட போட்டிகளோடு மாத்திரமல்லாமல் தேசிய ரீதியிலான போட்டித் தொடர்களிலும் விளையாடி இருக்க வேண்டும். ஆனால் வியாசுகாந்துக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அரிது என்று கூட சொல்லலாம். அவர் இறுதியாக கடந்த மார்ச் மாதம் வளர்ந்து வரும் அணிகளுக்கு இடையிலான கழகமட்ட போட்டிகளில் தமிழ் யூனியன் கழகத்துக்கு 2 போட்டிகளில் மாத்திரம்தான் விளையாடியிருந்தார். அதன் பிறகு எந்த ஒரு போட்டிகளிலும் அவர் விளையாடவில்லை. இறுதியாக LPL தொடரில் விளையாடி தற்பொழுது BPL தொடரில் விளையாடி கொண்டிருக்கின்றார். எனவே எங்களுடைய ரசிகர்கள் பலரும் கேட்டிருந்தார்கள், இந்திய அணிக்கு எதிரான T20 தொடரில் இவருக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கலாமே என்ற கேள்வி எங்களுடைய ரசிகர்கள் மத்தியில் இருந்தாலும் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இலங்கை முதல் தர போட்டிகளில் விளையாடிய அனுபவம் அவருக்கு அரிது. அந்த மாதிரியான போட்டித் தொடர்களை அவர் விளையாடியது கிடையாது. இதன் காரணமாகத்தான் அவருக்கு இலங்கை அணியில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற விடயம் பரவலாகவும் எங்களுடைய மத்தியில் பேசப்பட்டதையும் நிச்சயமாக நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே வியாஸ்காந்த் போன்ற ஒரு சிறந்த வீரருக்கு, வனிந்து ஹசரங்க, ஜெஃப்ரி வெண்டசே போன்ற வீரர்களுடைய வரிசையில் இலங்கை கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்து திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீரராக பார்க்கப்படுகின்ற வியாஸ்காந்துக்கும் இந்த போட்டித் தொடரில் எந்த ஒரு அணியிலும், குறிப்பாக ஜஃப்னா அணியிலேயே வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரியதொரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அந்த அணியினுடைய பயிற்றுவிப்பாளராக திலின காந்தாம்பி பெயரிடப்பட்டிருந்தாலும் அவர்தான் LPL தொடரிலும் ஜஃப்னா கிங்ஸ் அணியுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார். அவரும் அந்த
அணியில் பயிற்றுவிப்பாளராக இருந்தும் அவருக்கும் வியாஸ்காந்தை இந்த அணியில் இடம் பிடிக்க செய்வதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் இல்லை என்பதுதான் ஒரு கவலையான விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அண்மை காலமாக இலங்கை முதல் தர கழக மட்ட போட்டிகளில் சிறப்பான முறையில் பந்து வீச்சில் செயற்பட்டு வரக்கூடிய இரண்டு வேக பந்து வீச்சாளர்கள் தான் முகமது ஷிராஸ் மற்றும் அதுபோல் முகமது டில்ஷாட். இந்த இரண்டு வீரர்களும் குறிப்பாக முகமது ஷிராஸ் ஸ்போர்ட்ஸ் கழகத்துக்காகவும் அதே போல் டில்ஷாட் சரசன் கழகத்துக்காகவும் அண்மையில் நடைபெற்ற கழகங்களுக்கு இடையிலான போட்டித்தொடரில் விளையாடி இருந்தார். ஆனால் அவர்களுக்கே இந்த போட்டித்தொடரில் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பது தான் ஒரு கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. இலங்கை கிரிக்கெட் அணியில் டெஸ்ட் அணியில் எங்களுக்கு வேகப்பந்து வீச்சாளருக்கு மிகப்பெரியதொரு பற்றாக்குறை காணப்படுகின்றது. ஒரு வேகப்பந்து வீச்சாளர் உபாதைக்கு முகம் கொடுத்தன அவருக்கு மாற்றீடாக அணியில் இடம்பெறக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர் யார் என்பதை எங்களுடைய தேர்வாளர்களோ பயிற்றுவிப்பாளர்களோ எங்களுடைய கிரிக்கெட் நிர்வாகமோ மேற்கொள்ளாத இந்த காலகட்டத்தில் இவ்வாறான வீரர்களை புறக்கணிப்பது, இவ்வாறான தேசிய ரீதியிலான தொடர்களில் புறக்கணிப்பது என்பது மிகப்பெரியதொரு கவலையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதே போல் அண்மை காலங்களில் பேசப்படக்கூடிய இன்னும் சில தமிழ் பேசக்கூடிய வீரர்களாக முகமது ஷமாஸை குறிப்பிடலாம். மோஸ் விளையாட்டு கழகத்துக்காக விளையாடி வரக்கூடிய விக்கெட் காப்பத்தூர் பட வீரர், அதே போல் தேனூர் அதனை குறிப்பிடலாம். இராணுவ விளையாட்டுக் கழகத்துக்காக விளையாடி வரக்கூடிய ஒரு சகலத்துறை வீரர், அதே போல் டினோஷனையும் குறிப்பிடலாம். எனவே இந்த வீரர்கள் தான் அண்மை காலங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த வீரர்களாக அனைவராலும் பேசப்பட்ட, இல்லாவிட்டால் அனைவராலும் அறியப்பட்ட வீரர்களாக இருந்தாலும் இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய வீரர்களுக்கே இந்த மாதிரியான தேசிய ரீதியிலான ஒரு போட்டித் தொடரில், அதுவும் ஜஃப்னா போன்ற ஒரு அணியொன்று இருந்தும் அந்த அணியிலாவது இந்த இரண்டு வீரர்களுக்காவது வாய்ப்பு கொடுத்திருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு, அந்த ஆதங்கம் எங்களுடைய மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான முடிவு எப்போதான் கிடைக்கும் என்பது தான் எங்களுக்கு புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் ஒரு கனவாகவே இருந்து விடுமோ என்ற பயமும் எங்களுடைய மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் பர்வீஸ் மஹ்ரோப், அதே போல ஜஹான் முபாரக் போன்ற வீரர்கள் இலங்கை அணிக்காக விளையாடி இருந்தார்கள். ஆனால் ஏன் இப்பொழுது இலங்கை அணி, குறிப்பாக இலங்கை தேசிய அணிக்கு முன்னதாக இலங்கை ஏ அணியாக இருக்கலாம், வளர்ந்து வரும் அணியாக இருக்கலாம், இந்த அணிகளில் எங்களுடைய தமிழ் பேசக்கூடிய இந்த மாதிரியான வியாஸ்காந்த், தீஷன் விதூஷன், முகமது சிராஜ், டில்ஷாட் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்பது தான் எங்களுடைய கேள்விக்குறியாக இருந்தாலும், அவ்வாறான வாய்ப்புகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கும் தேசிய ரீதியிலான இந்த தேசிய சூப்பர் லீக் தொடர்களில் அணிகளில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் தான் அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். அவர்களாலும் தேசிய அணியில் விளையாடி குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பெருமையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கடந்த காலங்களைப் போல இந்த முறையும் தேசிய சூப்பர் லீக் தொடரில் எங்களுடைய சிறுபான்மையின வீரர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இது தொடர்பிலான மேலதிக விவரங்களை எங்களுடைய அடுத்து வரும் காணொளிகளின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். மற்றும் ஒரு கிரிக்கெட் காணொளியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.